வேலுமணி அவர்கள் மிக எழுச்சியோடும் சிறப்போடும் ஒவ்வொரு ஆண்டும் புரட்சி தலைவ அம்மாவுடைய பிறந்தநாள் விழா என்று குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவர் தலைமையிலே கோவை மாநகர பகுதியிலே திருமண நிகழ்ச்சி நடத்தி வருகிறார் திருமண நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது தன் வீட்டில் ஒருவர் குடும்பத்தில் இருந்தார் எப்படி திருமணம் செய்வாரோ அதைவிட பண்படுங்கு உயர்ந்து இன்றைக்கு தன் குடும்பம் போல இந்த மணமக்கள் வாழ்த்தி அந்த மணமக்களுக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள் அனைத்தையும் வழங்கி இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்த திருமணத்தை அனைவருடைய ஆசையோடு இன்றைக்கு நடத்தி வைத்திருக்கின்றார் ஆகவே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறும் வேறு எந்த கட்சியிலுமே கிடையாது இன்றைக்கு மாண்பு இதய இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக ஏழை எளியோர்களுக்கு அதை திருமணம் நடத்தி வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நூற்றி எட்டு ஜோதிக்கு நடத்தி வைத்து இன்றைக்கு அந்த ஏழை குடும்பம் மனதார அம்மாவை வாழ்த்தி கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி மூணில் ஐம்பது ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜோடிகள் நடத்தி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆயிரத்தி ஆறு ஜோடிகள் நடத்தி வச்சாங்க எனக்கு முன்னாலே மாண்பு துணை முதலமைச்சர் குறிப்பிட்டதை போல இணையதளம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தன்னுடைய நாள் விளைவை நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விழாவாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள் இட்டார்கள் அதன் வழியாக இதயதையும் புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் வருகின்ற பொழுது ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக அம்மாவுடைய பிறந்தநாள் அமைகிறது மாண்பு தேதியம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு ஏழை குளிமத்திலே பிறந்த அந்த குழந்தைகளுக்கு திருமண வயதை அடைகின்ற பொழுது பெற்றோர் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக அந்த திருமணம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்து அவர்கள் வல்லாண்டு வல்லாண்டு எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளால் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இயக்கம் பொன்மலைச்சம்மல் புரட்சியாளர் எம்ஜிஆர் ஏழை மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுவதற்காக அவர் வாழ்நாள் மூலம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த உருவாக்கியவர் உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதை வெற்றிகரமாக தன் இறுதி மூச்சு வரை நடத்தி காட்டியவர் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருபெரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் இன்றைக்கு பூமியிலே எத்தனையோ பேர் பிறக்கின்றார்கள் தலைவராக இருக்கின்றார்கள் ஆனால் மக்களிடத்திலே புகழும் அந்த தலைவர் செய்த சேவை உள்ளத்திலே இருக்கின்றது சொன்னால் அது ஒரு சிலருக்கு தான் இருக்கின்றது அந்த ஒரு சிலரிலே நம்முடைய இருபெரும் தலைவர்கள் மக்கள் உள்ளத்திலே நிறைந்து இருக்கின்றார்கள் அவை அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் அவருடைய காலம் மூலம் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தார்கள் அதனால தான் இந்த பூமியில் இருந்து மறைந்தாலும் இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்கின்ற தெய்வனுடைய ஆசையோடு இன்றைக்கு திருமணம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஒன்மனச்சம்பல் புரட்சி திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டே இந்த ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்து அன்று தொடங்கி இன்று வரை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிதான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடத்த முடியும் என்று நான் ஏற்கனவே அறிவித்தேன் அதற்கு சான்று மேடையிலே வீற்றிருக்கின்ற மணமக்கள் அது மட்டுமல்ல பொன்மலைச்சம்பள் புரட்சித்தலைவர்கள் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதேதேயம் புரட்சித்தலை அம்மாவுடைய காலத்திலும் சரி ஜாதி மதம் இல்லாமல் நாம் நடப்போம் என்பதற்கு மேடையிலே நடவேண்ட திருமணமே சாட்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்கின்றது ஆகவே இந்துக்கள் குடும்பத்தில் இருந்து வந்தவர்களும் இங்கே திருமண மேடையில் அமர்ந்து மணமக்கள் இன்றைக்கு மணக்கோளத்திலே காட்சியளிக்கின்றார்கள் கிறிஸ்தவ இருந்து வந்தவர்களும் அந்த மணமக்களும் இன்றைக்கு மணக்கோளத்திலே காட்சியளித்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் இஸ்லாமிய மக்களுடைய குழந்தைகளும் மேடையிலே திருமண காட்சியை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அனைத்தி தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி முகத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி என்பதற்கு இந்த திருமண நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது என்று பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மானவ மண மக்கள் இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தால் அதுக்கு சீர் வரிசை செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் அதுக்கு பொருளாதார தடை அந்த பொருளாதார தடையின் காரணமாக அந்த பருவம் அடைகின்ற பொழுது திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் இதை இதை புரட்சி தலைவி தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து சிந்தித்து தன்னுடைய சிந்தனைகளை உதித்து திருமண உதவி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தந்தான் எட்டு கிராம் கொடுக்குறோம் முதல்ல நாலு கிராம் அறிவித்தாங்க அரைப்பவுன் அடுத்தது எட்டு கிராம்னு அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேரில் ஆகவே இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த அந்த பெண் கூட அந்த பருவம் வருகின்ற பொழுது உரு உரிய வயது வருகின்ற பொழுது அந்த காலத்திலே திருமணம் அடைய திருமணம் செய்ய வேண்டும் இருக்காங்க அரசின் சார்பாகவே இந்த திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பத்தாண்டில் பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு பேர் இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்காங்க இந்த திட்டத்தின் வாயிலாக திருமண உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதி உதவி நாலாயிரத்தி இருநூத்தி பதினாலு புள்ளி ஏழு ஆறு கோடி வழங்கியிருக்கிறோம் இதற்கு தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தங்கத்தினுடைய அளவு ஆறாயிரத்தி எண்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் கிலோ ஆறாயிரத்தி எண்பத்தி ஆறு கிலோ தங்கம் கொடுத்துருக்குறோம் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த அந்த மணமக்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் மட்டும் இத்தனை கிலோ தங்கம் கொடுத்துருக்குறோம் இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி அப்படின்னா எந்த அளவுக்கு மாண்பு நீதி புரட்சி தலைவி அம்மா இந்த ஏழை மக்கள் மீது பாசம் கொண்டிருக்காள் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு இரண்டையும் கூட்டு இன்றை இரண்டையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது திருமண உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தொகை தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்ட அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி இரண்டையும் ஒன்றாக இணைத்து பார்க்கின்ற பொழுது ஆறாயிரத்தி பத் ஆறாயிரத்தி பத்து கோடி இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் இன்றைக்கு பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு பேர் பயன்பெற்று சொன்னால் இவ்வளவு குடும்பத்திற்கும் விளக்கேற்றிய பெருமை புரட்சி தலைவி அம்மா சாரும் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக கட்சிக்கு அந்த புகழ் கிடைக்கும் அதே போல இன்றைக்கு இங்கே சீர்வரிசையை அடுக்கி வைத்திருக்கின்றார் எந்த கட்சியாவது கட்சியிலாவது இப்படிப்பட்ட சீர்வரிசை கொடுக்கின்ற கட்சி தமிழகத்தில் இருக்கின்றதா மூணு பொருள் புரட்சி தலைவியமோடு எழுபத்தி மூணு சொன்னால் எழுபத்தி மூணு பொருளை இன்றைக்கு இந்த மணமக்களுக்கு வழங்குவதற்காக அழகாக அடிக்கி வைத்திருக்கிறார் அவர் வீட்டிற்கு என்ன வேணுமோ அத்தனை ஜாமான்களும் இங்கே அடுக்கி வைக்கப்படுகின்றது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் ஏழு எளிய மக்களுக்காக இன்றைக்கு உதவுகின்ற கட்சி என்பது இங்கே இருக்கின்ற அந்த பொருள் வைக்கின்ற அந்த பொருளை பார்க்கின்ற பொழுதே தெரிந்து கொள்ளலாம் மாண்பு மாண்புக அவர்கள் தேர்தல் நேரத்திலே குறிப்பிட்டார்கள் நான் முதலமைச்சரானவுடன் உழைக்கும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் அதையும் மாண்பு அவர்கள் இன்றைய தினம் இல்லாவிட்டாலும் மண்ணிலே இருந்து மறைந்தாலும் மாண்பு அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டவாறு இன்றைக்கு அந்த திட்டத்தையும் நாம் நிறைவேற்றப்பட்டு வருகிறோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்திற்காக தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நாம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கி இருக்கிறோம் இது வரைக்கும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பேர் கொடுத்துருக்குறோம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு அம்மா இருசக்கரம் வாங்குறதுக்கும் இருபத்தி ஆயிரம் பானியம் கொடுக்குறோம் அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டும் எழுநூற்றி முப்பத்தி ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை முழுவதும் நிறைவேற்றப்பட்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி என்பதை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள் நிலமற்ற விவசாயிக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பதாக சொன்னார்கள் திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் நிலத்தை காட்டாமலே போயிட்டார் அப்படிப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்கப்படுகின்ற வாக்குறுதியை கொடுப்பவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதே போல நீ கிராமத்தில் இருக்கின்ற பெண் தொழிலாளர்களுக்கு சுயமாக தொழிற்றுவதற்காக விளைகலா ஆடுகளை கொடுக்குறோம் விலைகளை கரவி மாடுகளை கொடுக்குறோம் சுய உதவிக்குழு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்திங்கன்னா வெறும் எட்டாயிரம் கோடி தான் கொடுத்துருந்தாங்க இந்த சுயஉதிக் குழுக்கு வங்கி இணைப்புக்கிடம் வெறும் எட்டாயிரம் கோடி கொடுத்துருந்தாங்க மாண்பு அம்மாவர்கள் சுயஉதிக் குழு சிறப்பாக செயல்பட வேண்டும் பெண்கள் சொந்த காலிலே நின்று பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் குடும்பத்தை அவர்களே நிர்வகிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மாண்பு அம்மாவர்கள் அவர்கள் தோற்றுவித்த அந்த திட்டத்தை சிறப்பாக வேகமாக இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த திட்டத்திற்காக வங்கி இணைப்பு கடன் கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் கடந்த பத்தாண்டில் இன்றைக்கு இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு மகளிர் சுயக்குழு உருவாக்கப்படுகின்றது ஒரு குழு இல்லை ரெண்டு குழு இல்லை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் குழுக்கு மேலாக இன்றைக்கு சுயதுக்குழு ஆரம்பிக்கப்பட்டு முழுக்க முழுக்க பெண்களே நிரூபிக்கக்கூடிய சுயதுக்குழுவை நாம் உருவாக்கி தந்திருக்கின்றோம் கோயம்புத்தூரில் மாவட்டம் பத்தாண்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மகளிர் சுயது குழுக்கள் இன்றைக்கி உருவாக்கப்பட்டு அதற்காக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு வங்கி இணைப்பு கடன் கொடுத்துருக்கிறாங்க கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்தில் கூட இந்த ஐநூறு ரூபாய் கடன் கொடுத்து வங்கிணிப்பு கடன் கொடுத்து அந்த சுயதுக்குழு தலைநிபர செய்து அந்த குழுக்கு தேவையான உதவிகளை செய்த அரசு அம்மாவுடைய அரசு அதே போல பெண்களுக்கு ஏராளமான திட்டம் வளநிலம் பெண்களுக்கான சுகாதார திட்டம் பிரசவ உடல்நல திட்டம் அம்மா குழந்தை பரிசு பெட்டகம் அம்மா ஆரோக்கிய திட்டம் அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் மற்றும் மகளிருக்கான அம்மா மகளிர் முழு உடல் பரிசோதனை திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் இப்படி பன்னெண்டாயிரத்திலேருந்து பதினெட்டாயிரம் நான் உயர்த்தி கொடுத்துருக்குறோம் அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் பதினாறுலேருந்து பதினஞ்சாக குறைஞ்சிருக்குது பேறு காலத்தில் தாய்மாரினுடைய இறப்பு விகிதம் பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி முப்பதில் அடைய வேண்டிய அந்த இலக்கை இப்பொழுதே நாம் அடைந்து விட்டோம் அந்த அளவுக்கு சுகாதாரத்துறை வெற்றிகரமாக சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லை அதிகமாக இந்தியாவிலேயே அதிகமாக மருத்துவமனையில் பிரசும்புறதும் தமிழ்நாட்டில் தான் அதே போல் ஏழை எளியோர்களுக்கு அந்த பகுதியிலேயே இன்றைக்கு இலவசமாக சிகிச்சை வழங்கும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக்கை ஒரே நேரத்தில் திறக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு இதையெல்லாம் ஏழை மக்களுக்கு கொண்டு வந்த திட்டம் அதே போல் இன்றைக்கு நீட் தேர்வின் மூலமாக நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அதிக அளவிலே தேர்ச்சி பெற முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த ஆண்டு நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் வெறும் ஆறு பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்விக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆகவே மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அதிகம் பேர் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள் அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கனவு நனவாம் என்பதற்காக அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைய தினம் சுமார் நானூற்றி முப்பத்தஞ்சு பேர் மருத்துவக் கல்வியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி வந்தோம் ஆக இதையெல்லாம் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலத்திலே போடப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தலைவர்கள் கண்ட கனவை எங்களுடைய அரசு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது அதை இவ்வளவு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு தொடர்ந்து நாம் ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு முன்னாலே மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் சவார் வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் நாம் செயல்படுத்திருக்கின்றோம் இந்த மாவட்டத்திலே இன்றைக்கு அதிகமான பாலங்களை கொடுத்திருக்கின்றோம் குடியிரு வசதிகளை செய்து கொடுத்துக்கின்றிருக்கோம் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றிக்கின்றோம் அதிக கல்லூரிகளை திறந்திருக்கின்றோம் அதிகமான பேருக்கு சுயதொழில் மூலமாக கடன் உதவி வழங்கியிருக்கின்றோம் அதே போல புறவழிச்சாலை அமைக்கின்ற பணியும் நிலம் எடுக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதேபோல் குடிசு மாட்டு வாரியத்தின் மூலமாக பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்கின்றோம் சீர்மிகு நகரம் ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக இன்றைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பல்வேறு பணிகள் இந்த கோவை மாநகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு கோவை மாநகர் கோவை புறநகர் அனைத்து பகுதிகளுமே சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றப்படுகின்ற அரசு அம்மாவுடைய என்பதை நிரூபித்து கொண்டிருக்கின்றோம் அற்புதமான சாலைகள் அதையும் அமைத்தி கொடுக்கின்றோம் அத்திக்கடு அவனாசி திட்டம் நீண்ட கால கனவை அதையும் நனவாக்கி இருக்கணும் முதற்கட்ட பணி விட்டது இரண்டாம் கட்ட பணி அதற்காக விரிவான திட்டத்தை தயாரிக்கின்ற பணியும் துவங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கப்படுகிறேன் அதே போல தொழிற்சாலையில் நிறைந்த பகுதி அது வர வேண்டுவதற்காக அந்த தொழில் சிறக்க வேண்டுவதற்காக என்றைக்கு சிறு குறு தொழில்கள் என்றைக்கு உயர்வடைய வேண்டும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்திலே செலவடைந்த தொழிலை நிமிர்த்துவதற்கும் அம்மாவுடைய அரசு வங்கியின் மூலமாக கடனுதவியும் செய்யப்பட்டு வருகிறது அதே புதிய புதிய தொழில் வருவதற்கு ஏராளமான சலுகைகளை அம்மாவுடைய அரசு இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே தொழில் தொடங்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்று தேர்ந்தெடுத்து தொழிலதிபர்கள் அதிக அளவிலே தொழில் முதலீடு கொண்டு தொழில் முதலீடு செய்ய முன்வருகின்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்திய போது முன்னூற்றி நாலு தொழில் துவங்க முன்வந்து இப்போ இருபத்தி ஏழு சதவீத பணிகள் நடைபெற்றுகின்றன நாளைய தினம் கூட பல தொழில் தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட இருக்கிறோம் ஆக இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு புதிய புதிய தொழில்கள் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டு அதன் மூலமாக புதிய தொழில் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கித் தருவதிலே இன்றைக்கு நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு மாநிலம் இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனக்கு முன்னாலே உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு துறை துறை வாரியாக நாம் விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழகத்திலே சிறப்பான நிர்வாகம் இருக்கின்ற காரணத்தினாலே திறமை மிக்க அரசு இருக்கின்ற காரணத்தினாலே எல்லா துறைகளிலுமே இன்னைக்கு விருதுகளை படைத்து இந்தியாவிலேயே அதிக விருதுகள் பெற்ற மாநிலம் என்ற பெருமையை நாம் பெறுகிறோம் அதே போல சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதிலே இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்விலே எந்த மாநிலத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக என்பது தேர்வு செய்கின்ற பொழுது தமிழ்நாடு தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கு பேணிக்காப்பதில் முதல் மாநிலம் என்று நாம் அந்த இந்தியா டுடே நிறுவனத்திலிருந்து விருதுகளை பெற்று கொண்டிருக்கின்றோம் அதே போல் இந்திய அளவில் பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நகரம் மாநகரம் இரண்டும் பார்க்கின்ற பொழுது பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கின்ற நகரம் என்பது கோவை நகரத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் மாணவர் என்பது சென்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் இப்படி எல்லா வகையிலுமே நான் அம்மாவுடைய அரசு சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு மேடையிலே மணமக்களுக்கு இன்றைக்கு சீர்வரிசையோடு இந்த திருமண நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கின்றது மணமக்கள் எல்லா வளங்களும் பெற்று வல்லாண்டு வல்லாண்டு எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளால் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உகந்த வீட்டிற்கு பெருமையும் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு மணமகனும் மணமகளும் ஒருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் இல்லரும் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அவள் உயிரடைவார்கள் அவள் எல்லா வளங்களும் இறைவன் மூலமாக கிடைக்கும் அந்த எல்லா வளங்களும் இறைவன் மூலமாக கிடைப்பதற்கு உங்களுடைய ஆசையோடு இதே புரட்சி தலைவன் அம்மாவுடைய அருளாசையோடு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து என உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்